அரபுல சொல்லுங்க லபன் லபன் அடுத்து அதஸ் அதஸ் பிரிஞ்சான் அடுத்து மாய தமர் இந்தி தமர் இந்தி அதபி சொரக்கியாருக்கு என்னன்னு சொல்றதே பாட்டில் கட் பாட்டில் கட் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் சவுதியில் நாளைக்கு நோன்பாக இருக்கும் நீங்கள் பார்க்குற வீடியோ நாளன்னைக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் ஒருவேளை இன்றைக்கி நான் எடுக்கிற வீடியோ நாளைக்கு தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க எப்படி என்னன்ட்டு ஓகேங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ரமலான் கரீம் எல்லாருக்குமே இந்து சகோதரர் முஸ்லீம் சகோதரர் எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக யாராக இருந்தாலும் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் சரி என்னடா இவன் ரமலான் கரீம் கொடுக்குறானே அப்படின்னு மற்ற சகோதரர்லாம் எதுவும் தப்பாக நினச்சிக்கணும் எல்லாருக்கும் என்னோடய சார்பாக ரமலான் கரீம் நாங்கள் யாராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவோம் உங்களுக்கும் அதே இணையமாக 30 நாள் நைட்டில் தான் அதிக டியூட்டி ஆனால் ஸ்கூல் இருக்குது எப்படி இந்த டியூட்டி போகும்னா காலைல 8:30 ஸ்கூல் ஓப்பன் ஆகும் 2:00 விட்டுருவாங்க இதுலேயே நான் 4 மணிக்கு இல்லை 3:45 3:30 சாப்பிடணும் 4:10 என்னமோ தொழுவ வைப்பாங்க அதுலேருந்து சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் சாயந்தரம் 6:40 இருக்கணும் அப்படி தான் வரும் கணக்கில் எப்படி போகுது என்னான்ட்டு வரும் நாட்களில் பார்ப்போம் நண்பா சரிங்களா ஓகே நம்ம வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா ப்ளீஸ் இன்றைக்குள்ள ரொட்டீனை பார்ப்போம் அதாவது நான் இப்போ தான் சாயந்தரமாக நான் எடுக்கிறேன் இன்றைக்கி எப்படின்னா மறுநாள் நோம்புங்கிறதுனால எப்படி டியூட்டி போகுது என்னங்கிறத பார்ப்போம் சரிங்களா புதுசாக இருக்கட்டும் தான் இப்போ எடுக்கிறேன் நண்பா ஓகே கண்டினியூ பண்ணுவோம் இப்போ மேடம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க எப்போதும் போல் போகிற டியூட்டி போகிறாங்களா இல்லை வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு தெரில ஓகேங்களா பார்ப்போமா வாங்க நண்பா இப்போ எங்கே வந்திருக்கேன்னா இது சஃபாங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு சூக்குக்கு வந்திருக்காங்க சூக்குனா அதான் மாலுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் சூக்குன்னு சொல்லிட்டு இதில் ஃபுல்லாக ரம்ஜானுக்கு உள்ள ஐட்டங்கள் வாங்குறது முழுக்க முழுக்க ஃபுல்லாக அதில் உள்ள ட்ரெஸ்ஸு இது மற்றபடி ஷூ ஐட்டம் இந்த மாதிரி லைட்டு விளக்கு அந்த ரமலானுக்கு எரியும்ல அது மாதிரி எரியிறது எல்லாம் ஆஃபரு கூட்டம் அலை மோதுது சரியான கூட்டம் நம்ம வண்டி நிற்கிது பார்த்தீங்களா எல்லோரும் வண்டி நம்பர் கேட்குறீங்க இதான் என் வண்டி நம்பர் பார்த்துங்க அவ்வளோ அது கடைகளை காட்டுற பாருங்கள் உள்ளே நான் போகல வெளியிலே தான் நிற்கிறேன் இது உள்ள அவ்வளோ ஜாமான் கிளாஸு லைட்டு பிளேட்ஸு அது மாதிரி ஒவ்வொரு வகையான ஜாமான்கள் உள்ளே இருக்குது அதிகபட்சமாக எல்லாம் வந்து பாருங்கள் இதெல்லாம் காவா குடிக்கிறது ரொம்ப இது எப்படின்னா அங்கே லேடிஸ் வந்துட்டாங்க நிறையா நம்மளால் காட்ட முடியல ஒரே பிரச்சனை வந்துடும் போதுன்னு பயமாக வேறு இருக்குது அதனால் இப்படி காட்டுறேன் ஓகேங்களா இப்போவும் லேடிஸ்லாம் போயிட்டுருக்காங்க அதனால் நம்ம கேமரா ஃப்ரெண்டு பக்கம் திருப்பிடுவோம் அவ்வளோ இது உள்ள சூக்கு பாண்டான்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட் இருக்குது பாண்டான்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் இருக்குது இந்த பிளேட் ஐட்டம் வீட்டுக்கு உள்ள தேவைப்படுற ஐட்டங்கள் ஒரு கடை இது நல்லா பெருசாக இருக்கும் 70% ஆஃபரு அதுக்கு பக்கத்தில் ஷூ ஆஃபர் போட்டிருக்காங்க அதுக்கு அந்தானே இந்த ரம்ஜானுக்கு இந்த லைட்டு இந்த சீட்லாம் ஒரு ப்ளூ கலரு ஒரு மாதிரி சீட்லாம் போட்டு மேலே உட்காந்து சாப்பிடுவாங்க ஒரு அந்த ரம்லானுக்கு உள்ள ஒரு ஸ்டைலில் மாற்றிடுவாங்க அந்த இடத்தையே உட்காந்து சாப்பிட்றதையே அதுக்குள்ளே இது அந்த லைட்டு எரியும் தெரியுமா ரம்ஜானுக்காண்டி அந்த லைட்டு ஒரு போட்டு ரம்லான் கரீம்னு சொல்லிட்டு அந்த புற மாதிரிலாம் வரும் அந்த டிசைனில் லைட்டு எல்லாம் விற்கும் அங்கே சீரியல் லைட்டு எல்லாம் அந்த மாதிரி ஐட்டங்கள் நிறையா இருக்குது ஃபுல்லாக இங்கே ஆஃபரு இது நோம்பில் எல்லாருமே இந்த சூக்குக்கு வருவாங்க இந்த சூக்குவோட பேர் எனக்கு தெரியாது தெரில சஃபால் இருக்குது மேடம் நம்மளை ப்ராவோ அப்படின்னு சொல்லிட்டாங்களே அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு கடை அந்த ப்ராவோன்னு சொல்கிற கடை அங்கே வந்துடுவேன் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கடை அப்படியே நான் வந்து வாமாங்க அப்படியே நான் வந்து இங்கே வந்துடுறது இந்த சூக்குக்கு பேர் என்ன தெரியல நான் சூக்குன்னு சொன்னது என்னென்னா மாலுக்கு பேர் சூக்கு எல்லா கடையும் சேர்ந்து இருக்கிற கடைக்கு பேர் மாலுமோம்ல அதுக்கு அரபில் சூக்குன்னு அர்த்தம் இங்கே தான் வந்து நிற்கிறோம் ஓகே நல்ல கூட்டமாகிட்ருக்கு நாளைக்கு நோம்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் போக போக வீடியோவில் சொல்கிறேன் நண்பா வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து எங்கே என்ன போகிறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வீடியோ எடுக்க முடியல லேடிஸ்லாம் அதிகமாக இருக்கனால ஒரு மாதிரி இதாக இருக்குது நண்பா வேறு ஒன்றும் இல்லை நண்பா நாளைக்கு நோம்பு அறிவிச்சிட்டாங்க நாளைக்கு இன்றைக்கி நைட்டு தெரப்பியாக தொழுக சகர் வச்சு நாளைக்கு நோம்பு தான் ஓகேங்களா அதாவது நீங்கள் நாளைக்கு தான் இந்த வீடியோ நான் அப்லோடு பண்ணணும்னு பார்ப்பீங்க மதியானம் 2:00
நாளைக்கு நாங்கள் நோன்பு வச்சுருப்போம். இந்த வீடியோ வரும்போது நோன்பு தான், ஓகேங்களா? சவுதியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், அண்டர் க்ரௌண்டில் காட்டுறேன், அப்படியே அங்கே காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ டிராஃபிக்னு ஆப்போசிட் ரோட பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அவ்வளோ கார் நிற்கிது. உங்களுக்கு தெரியுதா? கேமரா இருக்குது. சாரி, கேமரா இருந்துச்சா? அதான் கீழே வச்சுட்டாங்க. நான் நாளைக்கு இந்த இதை ரெடி பண்ணிடுவாங்க பாருங்கள். மூணு அடுக்குலேயும் ஆப்போசிட் ரோட்டில், மூணுலேயுமே அவ்வளோ வண்டி ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இன்னையிலேருந்து இன்னைக்கு வண்டி தான் 6 மணிக்கு ஃபுல்லாக டிராஃபிக் இருக்காங்க. நாளைக்கு இந்நேரம்லாம் செம்ம டிராஃபிக்கு, முடிகிற டைம் நோன்பு திறக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. இந்த இருட்டுற டயத்துக்கிட்ட தான் நாங்கள் நோன்பு திறப்போம். அதாவது எல்லாருமே நானும் சொல்கிறதுனா மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். நம்ம இவங்களுக்கு தெரியும், முஸ்லீமாக இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு தெரியாதுல, அதுக்காண்டி ஒரு புரிதலுக்கு சொல்கிறேன். எதுவும் நினச்சிக்க வேண்டாம், என்னடா இவன் இப்படி சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஓகே நண்பா, நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், ஜாமான் வாங்கியாச்சு. வீட்டுக்கு கொண்டு போய் என்னென்னா, அந்த சாப்பிட்றதுக்கு ஒரு தவுலாமாங்க, அதாவது டைனிங் டேபிள் மாதிரியே கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த கரெக்டாக வர மாதிரி இருக்கும். நான் வீட்டில் பார்க்கிங்கில் எடுக்கும் போது நான் காட்டுறேன் நண்பா. வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். பார்த்தீங்களா ரோடு ஆப்போசிட்டாக எப்படி இருக்குண்ணே? ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். ஓகே, ஈக்கியா வருது பாருங்கள். ஹைதராபாத்தில் இருக்குது, இந்தியாவில். வேறு எங்கே இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா, வீட்டுக்கு இப்போ தான் வந்தேன். காரில் வரும்போது தூக்கம் தள்ளிடுச்சு ஒரு செகண்டு. அப்படியே சொக்குது, சாப்பிட்டு எப்படிட்டே வெளியே வீட்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்காமல் அப்படியே போனேன்னா ரிட்டர்ன் வரும்போது தள்ளிடுச்சு தூக்கம். நல்லபடியாக வந்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இதுதான் ஜாமா சொன்னேனே மேடம், இதெல்லாம் வாங்கிட்டு வரேன்ட்டு. இங்கே பாருங்கள் காட்டுறேன். குஷன் தலுவாணி மாதிரி கையை வச்சுக்கிட்டு ஊண்டிக்கிட்டு கீழே உட்காந்துட்டு இதில் வச்சு சாப்பிட்ற சுற்றி அவங்க ஃபேமிலி. அதுக்கடுத்தது இந்த சொன்னேன்னா ரம்லானுக்கு அந்த விளக்கு இதெல்லாம் போட்டு எரிய விடுவாங்க. மெழுகு பத்தி இதில் வச்சு ரம்லான் கரீம் மாதிரி எரியும். அது அதுக்குள்ளே கேண்டில், எம்மடியோ கேண்டில் என்னாச்சு, கேண்டில் இருக்குது பாருங்கள். கேண்டில் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாக்ஸில் இருக்கும் ஃபுல்லாக. இந்த கேண்டில் எவ்வளோ தெரியுமா? 26 ரியாலு, அங்கே கொஞ்சம் சீப்பு. ஐயோ, இது 38 ரியாலுங்க. எவ்வளோ அது பாருங்கள், அலுமினியம் டப்பா மாதிரி வச்சு இதில் வச்சு வச்சு வச்சுருக்காங்க. 38 ரியாலு. ஆனால் அதில் 2 அடுக்கு இருக்கும், இதில் 4 அடுக்கு இருக்குது. பரவாயில்ல, இதெல்லாம் நண்பா, இதை எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் மேலே கொடுத்துட்டு வரணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் அங்கே மெழுகு பற்றி வச்சு லைட் எரிஞ்சு அது அவங்களுக்கு அப்படி வருஷத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது புதுசு. போன வருஷம் உள்ளது ஸ்டோர் ரூமில் கீழே கிடக்கு, அதை தூக்கி எப்போ போகிறதுன்னு தெரில. இது இந்த வருஷத்துக்கு இப்போ வாங்கிட்டு வராங்க. போன வருஷம் இதோட காஸ்ட்லி, இந்த வாட்டி கம்மி. இந்த டேபிள் ஒண்டி தான், போன வாட்டி அப்படி இல்லை. தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சேர் மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ப்ளூ கலரில் துணியிலேயே அந்த ஒரு ஸ்டைலில் இருக்கும். அதில் ஒன்று கூட என் ரூமில் இருக்குது. ஓகே, மேலே வச்சுட்டு அடுத்த டியூட்டி எங்கேன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் நண்பா. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள் நண்பா. இப்போ தான் தொழுதுட்டு வந்தேன். தெராபியாலாம் தொழுது முடிச்சாச்சு, ப்ரேயர் முடிஞ்சி. சூப்பர் மார்க்கெட்டுக்கு மேடம் ஃப்ரெண்டோட ஜாமா வந்துச்சு, மேலே ஏற்றி விட்டுட்டு செய்தேலியாவுக்கு போக சொல்லியிருக்காங்க. செய்தேலியானா மெடிக்கல், மெடிக்கலுக்கு போய் மாத்திரை வாங்குறதுக்கு போகிறேன். மாத்திரை மருந்து மூல அதுக்கு பேர் மெடிக்கலுக்கு செய்தேலியா. எல்லாம் சொல்லுங்கள் செய்தேலியா. பொம்பளை பேர் இருக்குது செய்தேலியாவா? இருட்டாயிடுமே. ஓகே நண்பா, அடுத்தது நாங்கள் போயிட்டு மாத்திரை இருக்கா இல்லையான் பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க, இப்போ நான் வேறு கடைக்கு போகிறேன். போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன், கண்டினியூ பண்ணுறேன். வாங்க. இதுதான் மெடிக்கலு. மெடிக்கல்னால் நம்ம ஊர் மாதிரி உள்ள மாத்திரை ஒன்றி தான் அவங்க டவலாம். பாக்கியெல்லாம் இப்படி எடுத்துக்கலாம், பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, ஷாம்பு எல்லாம் பாருங்கள். உள்ளே அப்படியே வண்டியை வச்சு தள்ளிக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கலாம். ஃபுல்லாக டோட்டலாகவே க்ரீம் ஐட்டம், இந்த ஐட்டம், நாப்பின் ஐட்டம், பேட்ரி, ஹீட்ரி எல்லாம் விற்கிறாங்க பாருங்கள். டோட்டலாக இதுதான் மெடிக்கல். ஓகே நண்பா, முடிஞ்சி. ஆனால் ஆனால் மாசி இந்த ஆனால் கித்தான் மெடிக்கல் வாத்திரம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ரோடு கிராஸ் பண்ண போகிறோம். இந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்த சைடு போனோம். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனோம். நான் அப்புறமேலே கட் பண்ணிவிட்டு அடுத்த டியூட்டியில் கண்டினியூ பண்ணுறேன் நண்பா.
சரப்பியாங்கிற சிட்டியில் லக்கி தர்பார்னு ஒரு கடை இருக்குது, அங்கே சாப்பிட வந்திருக்கோம். ஆனால் நான் சாப்பிடல, எனக்கு ரூமில் சாப்பாடு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட வந்தாங்க, வந்திருக்கோம் பண்ணேன், பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அஜானா சாப்பிட வந்துருக்கீங்களா? நோம்பு சாப்பாடு நான் எடுத்து இவங்கெல்லாம் கொண்டு போய் ரூம்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட போகணும். சாப்பிட வரீங்களா? கண்ணு சரியா சவுந்து போச்சு, ரோஸ் கலர்ல இருக்கு. போனா இல்ல என் கண்ணா? இல்ல உன் கண்ணுதான். தூக்கம் வருது. என்னப்பா சாப்பாடு? சாப்பாடு வெறும் ரைஸா? கேசரி இருக்கு, காளி பக்கோடா. ஏன் காளி பக்கோடாங்கிறான்? ஏன்னா கால் ஃபிளவர் பக்கோடா. சாரியா, கத்திரிக்காய் கூட்டு ரசம். வாழைக்காவா? இது சாம்பார். சாம்பார் ஏ சாம்பார், தயிர், மோர். ஆ இது வந்து சுரக்கியா கூட்டா? இது வந்து கேசரி ஸ்வீட்டு. அப்படியே அரப்பில் சொல்லுங்க, அரப்பில் சொல்லுங்க. லெவன். அடுத்தது அதாசு. அதாசு பிரிஞ்சான். அடுத்தது மாயா தமர் இந்தி. தமர் இந்தி அதாபி சுரக்கியா இருக்கு. என்னன்னு சொல்றது? பாட்டில் காட். பாட்டில் காட் அது இங்கிலீஷ்ல. மீன். என்னப்பா சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பிடவே இல்லை, அதுதான் நல்லா இருக்கு. டாரியா அஜானா சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பிட்டு சொல்லுங்க. இதான் மில்ஸ் 18 ரியால் நோம்பு காண்டி ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. கேசரி எப்படி இருக்கு? ஸ்பூனாக பொடியா சாப்பிடுவான். சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு. இப்போ டெய்லி வந்துருமா இங்கே சாப்பிட? கேசரி சாப்பிட போகிறேன். எனக்கு அந்த அளவுக்கு கேசரி ஒன்றும் பெருசாக தெரில. சீனி கம்மியாக இருக்கு. வேகணும் போல இருக்கு. சுடுதண்ணில் சும்மா ஊற்றிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே நண்பா, இதோட முடிச்சுட்டு அடுத்து நம்ம ரூமில் சாப்பிடும் போது கண்டினியூ பண்ணுவோம். நண்பா சகர் சாப்பிட்டோம், வீடியோலாம் எடுக்கலை. கறி வெறும் சோறு, கறியானை வச்சு மட்டன் கறி வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்தாச்சு. நம்ம ரூமில் தான் இதை பார்த்தீங்களா, மாலை தசுமணி மாதிரியே இருக்குது. எத்தனையா? 30 ஜூஸ் ஓதலை மா? 33 தடவை போடுங்க. இது என்ன மாலையா? என்னதுயா மாலை மாதிரி இருக்கு? தசுமணி தோப்பு வர தோப்பு யாருது? இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் தோப்பு. ஏற்கனவே தான் உங்கள்ட சொல்லியிருக்கேண்ணா. ஓகே ஓகே நண்பா, சாப்பிட்டாச்சு. இப்போ போய் காலையில் 5 மணிக்கு தொழுவ வேண்டிய தொழுவ வைக்க முடிக்கும், சாப்பிட்லாம். எதுனாலும் ஓகே எனக்கு. ஓகேங்களா நண்பா, சாப்பிட்டுட்டோம், தண்ணியை குடித்தாச்சு. மணி இப்போ தான் 4:30 ஆகுது. 5:10 பாங் சொல்கிற முடிக்க தண்ணி குடிக்கலாம். அது முடிக்க குடிச்சிட்டு அதுலேருந்து மறுநாள், அதான் சார் இன்றைக்கி தானே, இன்றைக்கி சாயந்தரம் 6 மணி முடிக்கும், 6:40 முடிக்கும் வரும்னு நினைக்கிறேன் டைமிங்கு. ஓகேங்களா நண்பா? ஓகே, நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நோம்பு நாளைக்கு சாயந்தரத்துலேருந்து எப்படி நோம்பு திறக்கிறது என்ன ஏதுன்னு அதை நாளைக்கு உள்ள வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணி பார்ப்போம்ல நண்பா. ஓகே பாய்.